வணக்கம். பட்டண வில்லேஜ் ஃபுட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் சட்னி. ரெண்டு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கால் ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் தேங்காய் துருவல், 6 வரமிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பை வறுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு கருகிடாமல் வறுக்கணும். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வறுப்பட்டதும் இதில் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் வறுப்பட்டதும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு இதையும் லேசாக வறுத்துட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பீட்ரூட்டை வதக்கணும். எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பீட்ரூட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பீட்ரூட் இறக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு வதக்கிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்செடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு இதில் தேவையான அளவு கலந்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். சுவையான சத்து நிறைந்த பீட்ரூட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.